Papa, Ukar, Yapri, Saukimala. Quite okay. Stay there. Catch it. உன் பேர் என்ன? ராபர்ட் ராபர்ட் மொத்திரோ. நான் அதை கேட்கல. என் பையன் உனக்கு ஒரு பேர் வச்சிருக்கான், என்ன தெரியுமா? வாட்? உன் பையன் எனக்கு பேர் வச்சிருக்கான? ஆமா. என்னது? மாமாவுக்கு என்னடா பேர் வச்சிருக்க சொல்ற? சொல்லுடா. சாக்லேட் அங்கிள். குட் நைஸ். அப்ப இன்னைக்கு கோர்ட்ல ஒரு பெக்கூலியர் கேஸ். நான் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன் தெரியுமா? சோபி ராமநாதன், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் கோர்ட் டிஸ்மிஸ். நான் ஜட்ஜ் ராமநாதனை பார்க்க வரல, என் ஃப்ரெண்ட் ராமநாதன் தான் பார்க்க வந்திருக்கேன். நீ ஒரு இன்ட்ரஸ்டிங் கேரக்டர் ராபர்ட். ஆஃப் கோர்ஸ். நான் என்ன எரியாமலே கோர்ட் விஷயங்களை பேசினா கூட நீ அதை கேட்க மாட்டேங்கிற. நான் உங்ககிட்ட ரசிக்கிறதே இந்த குணத்தை தான். அப்போ ராபர்ட்டுக்கு வழக்கமா நாம சாப்பிடுற காப்பியை கொடுத்துற போறேன். ஏங்க எனக்கு தெரியாதா? அவரை பார்த்த உடனே தனியா கலக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். டபுள் ஸ்டார். மெர்சி. அங்கிள் மெர்சி என்ன என்ன அங்கிள்? டேய் அங்கிள் பிரான்ஸ்ல இருந்தவர்ரா. நாம தேங்க்ஸ் னு சொல்றோம்ல, அத தான் அவர் பிரெஞ்சில மெர்சி னு சொல்றார். என்ன ராபர்ட்? எஸ் நான் பிரான்ஸ் விட்டுட்டு வந்துட்டேனே தவிர பிரெஞ்சு என்ன விட மாட்டேங்குது. நம்ம தலைவர் ஜனார்தனத்துக்கு தூக்குதான் நிச்சயமாயிடுச்சு. நாளைக்கு தீர்ப்பு என்ன செய்ய போற கேப்டன்? ஜட்ஜி ராமநாதன் தீர்ப்பு எழுத போறாரு. கேப்டனுக்கு ஜட்ஜி வேண்டியவராச்சா? ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. ஏற்பாடு பண்ணிட்டா பழமை. பாத்தீங்களா? யார் தெரியுமா? ஜட்ஜ் ராமநாதன் தவறந்து பெத்த குழந்தை. ஒரே வாரிஸ். கேப்டன் யூ ஆர் ரியலி கிரேட். புகழ் மாலை நான் விரும்ப மாட்டேன். ஹலோ. ஓ ராமநாதனேவா? ஒரு ஸ்வீட் நியூஸ். உன்னுடைய ரத்தம், ஐ மீன் உன்னுடைய பையன் எங்கிட்ட தான் இருக்கான். உங்கள்ட பேசுறிய? ஓ ஜஸ்ட் ஆல் ஆன் தி லைன். சரி, உங்க அப்பா உங்கள்ட பேசணும். அப்பா அப்பா நான் அப்பா இது பேசுறேன். அலுவா ஐயோப்பா அம்மா அலுவா சொல்ல நீனே இங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்கப்பா. நீ யாத்திரம் அங்க கூட்டிட்டு வந்தது. ஹலோ ராமநாதன். நாளைக்கு எங்களுடைய தலைவர் ஜனார்த்தனத்தை நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பு எழுதி விடுதலை செய்யணும். அதுல மாற்றம் ஏற்பட்டா உன்னுடைய பையன் உயிர். Thank you.
மாணிக்கம் அம்மா நீங்க வீட்டுக்கு போலாம் நாளை காலையில வந்தா போதும் சரி ஆ மத்தவங்களை கூட்டிப் போடு சரி உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்கற பௌர்ணமிய எங்களுக்கு மட்டும் இப்படி சோதனையாக்கிட்டே ஏம்மா ஹலோ ஏமா விஜய் வந்துட்டானா இல்லப்பா சாயங்காலம் வந்துறேன்னு சொல்லிச்சு என்ன மது பௌர்ணமி அதுமா கேர்லெஸ் அப்படி வெளிய விட்டீங்களே சாரி பா நீங்க ஒண்ணு வரி பண்ணிக்காதீங்க எப்படி வந்துரும் Ladies and gentlemen, let us all keep silent and welcome the new year with joy. இன்னும் அஞ்சு நிமிஷத்துல புது வருஷம் பிறக்க போகுது. இந்த நியூ இயர் மிகவும் பிரகாசமா இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளம் இந்த வருஷம் ஃபுல் மூன் டேல பிறக்குது. எஸ் இன்னைக்கு பௌர்ணமி. ஏன் சார் விஜய் இப்படி ஓடுறாரு தெரியலையே. Ah!
Water. 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 மஞ்சு, எனக்கு உதவி செய்யா. ஒரு நாளைக்கு இதில் விஷத்தை கலக்கி கொடுத்துடு. இந்த வேதனையிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? தப்பு இல்லைம்மா. இது சொல்லிய மறைச்சிக்கல. மஞ்சு, ஒவ்வொரு பணிமேனிக்கும் 30 நிமிஷம் வர்ற இந்த வெறி ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியல. இதுக்கு ஒரு முடிவே காண புரியல. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? எனக்கு தெய்வத்து மேல் நிறைய நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமே உன் குறை நீங்கிடும். இவ்வளவு நாள் எங்கடா இருந்த நீ? டெல்லியில எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணேன், வேலை தேடி அலைஞ்ச. ஏன் துரதிர்ஷ்டம் பாரு, நான் எந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போனாலும் என்ன 48 நாள் ஒரு மண்டலம், அதோட என் வேலை சரி. டெல்லியில எனக்கு நல்ல நேமுப்பா. எப்படி? எந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போனாலும் 100 ரூபாய கவர்ல போட்டு அடுத்த ஆபீஸ்க்கு போய் அனுப்பிச்சிருவாங்க. டெல்லியில இருக்கிற ஆபீஸ் எல்லாம் ரவுண்ட் வந்துட்டேன், கடைசியில மெட்ராஸ் வந்துட்டேன். நாளையில இருந்தா இங்க ஆரம்பிக்கணும். உன் ஆபீஸ் எங்க இருக்கு? ஒன்னும் பயப்படாதப்பா, எனக்கு இப்ப நல்ல நேரம். முந்தா நாள் தான் சனி பேந்தது. ஆமா, இது யாரு? என் தங்கச்சி. ஆமா, எங்க காலையில இருந்து ஆளே காணோம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லன்னு என்சிசிக்கு போயிருந்தேன். என்சிசி சொல்லிட்டே இருக்க, ஒரு நாள் கூட நான் யூனிஃபார்ம்ல பாக்கல. எனக்கு ஒரு வேலை வேணும்பா. ஏய், வேலை பத்தி ஆபீஸ்ல பேசு, இங்க இதை பத்தி பேசு. மேடம், இது நம்ம பாஸோட ஃப்ரெண்ட். என்ன சொல்ல போனா அவர் பிரதர் மாதிரி. இவரை கொஞ்சம் ரிசப்ஷன்ல தயார் பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. மேடம், முதல் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது? இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் நிக்கிறீங்களா? நின்னுதான் செய்யணுமா? ஆமா, உங்க பேர் என்னங்க? கீதா. அடாடாடாடாடா, உங்க அப்பா அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் பிறந்தேன். இவ்வளவு நாள் கழிச்சு சொல்லி என்ன பிரயோஜனம்? அது இல்லங்க, சீதா பழம் மாதிரி இருக்கிற உங்களுக்கு போய் கீதான்னு பேர் வச்சிருக்காங்களே, சீதானே வச்சிருக்கலாம். சீதா பழம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இதுவரைக்கும் எனக்கு சீதா பழம் தான் பிடிக்கும், இனிமே எனக்கு கீதா தான் பிடிக்கும். மிஸ்டர், நீங்க வேலை கத்துக்க வந்த மாதிரி தெரியல, வேலை சொல்லி கொடுக்க வந்த மாதிரி. ஏங்க, முதல் முதல்ல எப்படிங்க ஆரம்பிக்கிறது? அங்க போய் உட்காருங்க, கூட்டா வரணும். ஏங்க, உங்க பக்கத்திலே உட்கார்ந்து வேலை செய்யற மாதிரி ஒண்ணு இல்லையா? பக்கத்திலே கொஞ்சம் எழுதுருங்க, அந்த கூடை எடுத்து அப்படியே இல்லை. நான் ஏதாவது எழுதி எழுதி கிழிச்சு கிழிச்சு போடுவேன், வாங்கி. நல்ல உத்தியோகம். ஓகே மிஸ்டர் தியாகராஜன், கீப்பர். வர சொன்னீங்க. உட்கார். பிசினஸ் எல்லாம் எப்படி நடக்குது? 3 வருஷமா நான் படுத்த படுக்கை ஆயிட்டேன். இந்த நேரத்துல நான் இல்லாமலே நீ பிசினஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறாய். அதுக்கெல்லாம் காரணம் அப்பப்போ நீங்க கொடுத்த அட்வைஸ் தான்ப்பா. இருக்கலாம், ஆனா சொல்றத அப்படியே நடத்துறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அது உங்ககிட்ட ஏராளமா இருக்கு. அதுவும் தவிர இந்த நேரத்துல குடும்பத்தையும் நீ நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்க. அதுலயும் என்னுடைய தனித்திறமை எதுவும் இல்லைப்பா. அது உன் தன்னடக்கத்தை காட்டு. விஜய், நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கப்பா. ஒரு மகன் தகப்பருக்கு செய்ய வேண்டிய கடமை தான் நான் செஞ்சிருக்கேன், அதுக்கு நீங்க நன்றி சொல்லணும். அஷ்டாதயம் சன். நோ விஜய். ஆமா விஜய், நீ என் சொந்த பிள்ளை இல்லை. எனக்கு என்னவோ நான் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தோணுது, ஜஸ்ட் அன் இன்ட்யூஷன். அதனால தான் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்லணும்னு இப்ப கூப்பிட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாலே உன்னை நான் ரோட்ல கண்டெடுத்தேன். ஒரு நாள் ராத்திரி நான் கார்ல வந்துட்டு இருந்தேன். அன்னைக்கு பௌர்ணமி, நீ எங்கிருந்தோ ஓடி வந்து என் கார்ல விழுந்து அடிபட்டுட்டேன். இறங்கி பார்த்தேன், காயம் பலமா இருந்தது. மயங்கி கிடந்த ஒன்னு என் வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்தியம் செய்தேன். நீ வந்து சேர்ந்த 1 மாசத்துக்கெல்லாம் அடுத்த பௌர்ணமி வந்துச்சு. அன்னைக்கு நாம எல்லாரும் சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம். சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு என் மேல பாஞ்சு என்ன தாக்குனேன். அதுக்கப்புறம் நீ மயங்கி விழுந்துட்ட. நீ ஏன் அப்படி நடந்துகிட்டே எனக்கு புரியவே இல்லை. உன்னை பத்தி நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். மறுநாள் உன்னை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். மிஸ்டர் தியாகராஜ்,
அந்த பௌர்ணமி ராத்திரி 12 மணிக்கு அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அவன் தான் நினைவை இழக்கிறதுக்கு அந்த அதிர்ச்சி தான் காரணம். அவன் தான் நினைவை திரும்ப அடையிற வரலாம். இது வியாதிக்கு வைத்தியமே இல்லை. அவருக்கு பழைய நினைவுகள் எப்ப டாக்டர்? நாளைக்கு வரலாம், 4 மாசத்துல வரலாம், ஏ 4 வருஷம் கழிச்சு கூட வரலாம். ஒருவேளை நினைவுகள் திரும்ப வராம கூட போயிடலாம். டாக்டர் டோன்ட் வரி, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மத்தபடி ஒரு நார்மல் பர்சன் தான். பௌர்ணமி ராத்திரில இவரை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா பெரிய ஆபத்து. ஏன்னா இந்த வயசுல வெறி வரப்போ இவனுக்கு 20 வயசு வாலிபனுக்கு உள்ள பலம் வருதுன்னு சொல்றீங்க. 20 வயசு ஆறப்போ அந்த நேரத்துல 10 ஆள் பலம் வரும். அப்படியா? எஸ், அந்த பீரியட்ல நீங்க அவனை சங்கிலியால கட்டி வைக்கிறது தான் சேஃப். விஜய், என்னுடைய பணத்தை வச்சு நான் சாதிக்க முடியாதது பௌர்ணமி அன்னைக்கு நீ படுற வேதனைக்கு பரிகாரம் காணாம. உயிர் எழுத அளவுக்கு இப்ப என்ன, நான் உங்களை அப்பா கூப்பிடல. யூ ஆர் ஆல்வேஸ் மை சன். அதை படிச்சு பாரு. இல்லப்பா, நியாயம் இல்ல. சொத்து பிற ஏன் பேர் எழுதிருக்கீங்க? மஞ்சு பேர் எழுதுறதுதான் நியாயம். இந்த முடிவை மஞ்சு எடுத்ததான்ப்பா. சொத்து ஆளுக்கு பாதியா எழுதி வைக்கட்டுமான்னு கேட்டேன். என்னையே அண்ணங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகும்போது சொத்து என்னப்பா பெருசுன்னு கேட்டேன். விஜய், உன்னை இவனுக்கு அண்ணனா மட்டும் இல்ல, அப்பாவும் விட்டு போறேன். அம்மா, எனக்கு டைம் ஆச்சு, டிபன் கொடு. நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? இப்ப நீ வேலை போலன்னு யார் அழுதாங்க? அம்மா, நான் படிச்சு முடிச்சு பட்டமும் வாங்கிட்டேன். இனிமே என் சொந்த சம்பாதியத்துல வாழ போறேன். அதுக்கு என்னமா அவசியம் வந்துருச்சு? பொறுப்பு இல்லாத புருஷனோட சம்பாத்தியத்துல சாப்பிடுறது ஒரு மனைவிக்கு பெருமையா இருக்கலாம், ஆனா தகுதியே இல்லாத தகுப்பனோட சம்பாத்தியத்துல சாப்பிடுறது தன்மானம் உள்ள எந்த பொண்ணும் விரும்ப மாட்டா. கடன் தொல்லையால பொறுப்பு இல்லாம உங்க அப்பா ஊரை விட்டே ஓடி போயிட்டாருன்னு எல்லாரும் சொல்றத நீயும் நம்புற பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சரிம்மா, நான் நம்பல. உன்கிட்ட கூட சொல்லிக்காம அப்பா எங்க போயிட்டாரு சொல்லே. ஏமா பேசாம இருக்க? எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு உங்க அப்பாவுக்கு தெரியாதுமா? தெரிஞ்சிருந்தா ஒரு வேலை கிட்ட சொல்லிட்டே போயிருப்பாரு. ஒரு வருஷமா 2 வருஷமா 8 வருஷங்களா நீ பட்ட வேதனை பார்த்து ஏற்பட்ட வெறுப்பு தான் இது. எப்படி அம்மா, இன்னைக்கு நீ முதல் முதல் வேலைக்கு போற, உங்க அப்பா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிக்க. இல்லம்மா, உன் கால வெடி சொல்லு, எத்தனை தடவை வேணாலும் விளர. நீ என் கோவில், ஆனா அந்த படத்துக்கு மட்டும் நமஸ்காரம் பண்ண மாட்டேன். நான் வரேம்மா. டீ குடிச்ச காசு கொடுக்க வைக்கல உங்களுக்கு எல்லாம் எதுக்கே? வேட்டி சட்டை வேண்டாங்கறியா? விட்டுறேன். இந்த சம்பளம் சம்பளம்னு பேசிக்கிறாங்களே, அத பார்த்தே 4-5 மாசம் ஆச்சப்பா. இந்த பஞ்ச பாட்டில் எங்கிட்ட வேண்டாம். அதான்ப்பா நிலைமை. சார், எடிட்டரை பார்க்கணும். எடிட்டனா? வருவான். 4-5 மாசம் ஆச்சு சம்பளம் தந்து. நானும் பிஏ படிச்சுட்டு வீட்டுல சும்மாதான் இருக்கேன், அதனால பரவாயில்ல. இவ்வளவையும் பார்த்ததுக்கு அப்புறமும் இங்க வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறியே, ரொம்ப துணிச்சலான பொண்ணுதான். நீங்க அந்த கொடுமையை ஏன் கேக்குற? என் புருஷன் மிலிட்டரியில செத்து போயிட்டாரு, இந்த வேலையில வந்து சேர்ந்தேன். 4 மாசம் 4 மாசம் தான் ஒழுங்கா சம்பளம் கொடுத்தாரு. அப்புறம் அப்புறம் என்ன? என் புருஷனோட ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்துல 10,000 இந்த மனுஷனுக்கு கடனா அழுதேன், வட்டி கொடுக்கறேன்னாரு. 10 வருஷம் ஆச்சு, வட்டியும் வரல, முதலும் வரல, சம்பளமும் வரல. வேணா பிடித்த பல பேருக்கு இந்த இடம் வித்தானது, இது சத்தானது. சித்ரா, வா 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 வா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உட்கார் உட்கார். நாக்கால் இல்லையா பரவாயில்ல நெல்லு. ஏமா, இடத்தை பாத்தியா? நிலவர ஒரே கலவரமா இருக்குமே, அதுக்கு பிறகுமா இங்க பணிபுரிய உனக்கு? அவர் கண்டிப்பா சார். அப்படியா? நீ ரொம்ப தைரியமான பொண்ணுமா.
என்னமோ நீ கொஞ்சம் மரியாதையான பொண்ணு, என்ன கொஞ்சம் தூக்கி வச்சே பேசற. இந்த ஆபீஸ் எப்படி இயங்குது அப்படிங்கிறதுக்கு இத எடுத்து காட்டு. 3 மாசம் ஆகுதுமா பத்திரிக்கை வந்து, இவர் என்னமோ தலிச்சுக்கிறாரு வெட்டி முறிக்கலைன்னு. தொழிலதிபர் தியாகராஜர் செத்தன்னைக்கு வந்ததுங்க, இது இனிமேயும் வரணும்னா அவர் மறுபடியும் பிறந்து இன்னொரு தரம் சாகணும், அப்பதான் வரும். கெட்டப்பெல்லாம் நல்லா இருக்கு அழகப்பன் சார், உங்க பத்திரிகை நான் வித்து காட்டுறேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கீதா 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 நில்லு. என்ன? நீ என்ன காதல் பண்றியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எல்லாரும் போற வரைக்கும் வெயிட் பண்ண. நீ என்ன விரும்புறியா? அதுல என்ன சந்தேகம்? உங்களையும் விரும்புறேன். உங்களை உம்மா? இந்த அப்ளிகேஷன். நீ விவரந்திரியா பொண்ணா இருக்கிறியா? நான் வேலைக்கு சேர்ந்து ரொம்ப நாளாச்சு, இப்ப கொண்டு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறியா? இது காதல் அப்ளிகேஷன். காதலுக்கு அப்ளிகேஷனா? புதுசா இருக்க? ஆமாங்க, என்ன ஒரு 7-8 பேர் லவ் பண்றாங்க, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அதனால நான் யாரை செலக்ட் பண்றதுன்னு டிசைட் பண்ணதா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். 7-8 பேரா? பெரிய கூட்டமா இருக்கும் போல இருக்க. இதுல நான் எத்தனாவது? 2வது. அப்ப முத ஆளு யாரு? தேவதாஸ். தேவதாசா? ஆரம்பத்துல ஓடி ஆடி லவ் பண்ணுவான், அப்ப லொக்கு லொக்குன்னு இருமி ரத்த ரத்தமா வாஞ்சி எடுத்து சேர்த்துருவான், உன் லைஃப் டிராஜடி ஆயிரும். தேவதாச பத்தி என்கிட்ட சொல்றீங்க, அவர் ரொம்ப நல்லவர். அவ மேல காதலா? சின்ன நன்றி கடன். வழிக்கு விழுந்த என்ன காப்பாத்தினார். வாழைப்பழத்தோல் விழுந்தேன் அப்ப தேவதாஸ் வந்தாரு, கையை கொடுத்து தூக்கினாரு சொல்ல வந்தேன். அப்படியா? நான் அந்த வழக்குலாக்க நினைச்சேன். சரி சரி, அப்ளிகேஷன் கொடுங்க. ஆமா, எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? 10 கேள்விகள். யார் அதிக மார்க் வாங்குறாங்களோ அவங்க தான் என் காதலர். இன்னைக்கு புதன்கிழமை, சனிக்கிழமை ரிசல்ட். சனிக்கிழமையா? அன்னைக்கு தான் நான் என்ன ஏஜ் முழுகிற நாள். சரி பரவாயில்ல, ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு சாயந்தரமா முழுகிறேன். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுங்க. நீங்களே கேள்வியும் கேட்டு ஃபுல்லா பண்ணிடுங்க. எழுத வராதா? வரும், ரெண்டு ஒரு எழுத்து குறையும், படிக்கும் போது தகராறா இருக்கும். அதெல்லாம் சரிதான். பேரு? டில்லி. ஊரே கேக்கல, பேரே கேட்ட. ஊரும் டில்லி, பேரும் டில்லி. தமாஷா தான். அலசரப்படாதீங்க. அப்பா பேரு? டில்லி பாபு. இது அதை விட தமாஷா இருக்கு. அம்மா பேரு? டில்லி பாய். ஐயையா, இதென்ன ஒரே டில்லி மேக்காவே இருக்கு. எங்க அப்பா இந்தியன். என்னன்னு காபி சாப்பிட்டியா? எங்க போய் சுத்திட்டு வர்ற அண்ணே? ஒவ்வொரு வாரமும் என்சிசிக்கு போறதா என்கிட்ட போய் சொன்ன? இல்ல மஞ்சு, உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிடுறேன், உன் குறை நீங்கணுங்கிறதுக்காக கருமாரியம்மன் கோயிலுக்கு 9 வாரம் நடந்து வர்றதா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன், இப்ப அங்கதான் போயிட்டு வரேன். இதை ஏமா என்கிட்ட சொல்லல? பக்கத்துல இருக்கிற காலேஜில இருந்து ஒரு நாள் நடந்து வந்ததுக்கே நீ என்ன திட்டின. 10 மைல் தூரம் நடந்து போற தெரிஞ்சா உன் மனசு வேதனைப்படுமே தான் சொல்லல. தங்கச்சி, அடுத்த தடவை கோயிலுக்கு போறப்போ இன்னொன்னு, எத்தனை ஜென்மங்க எடுத்தாலும் நீ தான் எனக்கு தங்கச்சியா பிறக்கணும். ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. என் தெய்வம் தந்த, என் தெய்வம் தந்த என் தங்கை. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. Thank you.
தண்ணீரை போல் உண்டான சொந்தம் எது சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் எது தங்கை அல்ல ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ஆசை தீராதம்மா முன்னூறு நாள் தாலாட்டினால் என் பாசம் போகாதம்மா என் ஆலயம் பொன் கோபுரம் ஏழேழு ஜென்மங்களானாலும் மாறாதம்மா ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேனம்மா தேவர்களின் பல்லாக்கிலே ஊர்கோலம் வைப்பேனம்மா மணமங்கலம் திருக்குங்குமம் வாழ என்று பல்லாண்டு நான் பாடுவேன் ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு யூ நோ இட்ஸ் அ பர்னிங் ப்ராப்ளம் ஃபார் மீ இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் யூனியன் லீடர்ஸ் எல்லாம் வராங்க இந்த போனஸ் ப்ராப்ளமே நான் செட்டில் பண்ணிடுறேன் ஓகே தேங்க்யூ வணக்கம் சார் என் பேர் சித்ரா நான் வானவில் பத்திரிகையிலிருந்து வந்திருக்கேன் ப்ளீஸ் பீ சீட்டட் தேங்க்யூ சார் I'm sorry. It's all right. இங்க பத்திரிகையில உங்க பேட்டி போடுறதா இருக்கும் அதனால தான் பார்க்க வந்தேன் thank you ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் some bonus problem பெரிய ப்ராப்ளமா இருக்கு ஒன்னு பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க ஷூர் ஸ்பேர் பண்ணு நெக்ஸ்ட் ஓ இன்னும் ரெண்டு நாள் பத்திரிகை வெளியில வரணும் சார் எங்க ஆபீஸோட நிலைமை அப்படி ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆஃப் நர்ஸ் ஸ்பேர் பண்ணுங்களேன் ஓ காட் நான் அஞ்சு நிமிஷம் முடியாதுங்கிற நீங்க ஆஃப் பண்ண சொல்றீங்க ஐ காண்ட் டு இட் நான் வேலையில சேர்ந்து முத முதல்ல எடுக்கிற பேட்டி உங்களோட தான் நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கேன் ப்ளீஸ் மேடம் நீங்க உங்க பிரச்சனையை சொல்றீங்க வழிய என் நிலைமை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே ப்ளீஸ் கோ ஹலோ வெயிட்டிங் ஓகே ஐ அம் ஆன் தி வே ஓகே ஒரு 15 நிமிஷம் I said please get out சார் அடடே உட்காருங்க என்ன பேட்டி கொடுத்தானா ஓ கடிக்கல வந்து போமா பேசிருப்பானே இல்லையே நீங்க சொன்னா நான் நம்புவேனா அது அவன் தப்பு இல்ல காலையில பழைய பிளேல சேவ் பண்ணா வரக்கு வரக்குன்னு சத்தம் ஏறுமுக்கே கேட்டது அதோட சமயக்காரன் சட்னில ரெண்டு முளகாய் அதிகமா வச்சுட்டான் உள்ளவும் எரிச்சல் வெளியவும் எரிச்சல் கோவமா தான் பேசியிருப்பான் ரொம்ப அன்பா பேசினாரு பேட்டிய வீட்லயே வச்சுக்கலாம்னு சொன்னாரு
ஆனா வர அவசரத்துல வீடு எங்கன்னு தெரிஞ்சிக்காம வந்துட்டேன். வீட்ல என்ன சொன்னா? சொல்லிருக்க மாட்டானே. அப்ப நான் போய் சொல்றேனா? இல்ல, பொதுவா பங்களான்னு தான் சொல்லுவான். ஆமா, பங்களான்ன யாரும் மீட் பண்ண மாட்டானே. வீட்டுக்கு எப்படி சொன்னாரே? ஒருவேளை வர வர போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா? கரெக்ட். ரொம்ப கரெக்ட். இப்படி தான் இன்னைக்கு காலையில வீட்ல மணி என்ன ஆகுதுன்னு கேட்டேன். 8:35 னா ஆபீஸ்ல வந்து பார்த்தா 8:40. 5 நிமிஷத்துக்கு போய் சொல்றான். சார், அந்த வீட்டு மாசம் நம்ம அண்ணாமலை புறா இருக்க. உங்க அண்ணாமலை புறா. ஆமா. ஏங்க வம்பு அண்ணாமலை புறத்துல போர்ட் கிராஸ் டோர் நம்பர் 5 முன்னாடி நான் இருக்கேன், பின்னாடி சமயக்காரன் இருப்பான். ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். சார், ஒரு கம்பெனிக்கு உங்க மாதிரி ஒரு செக்ரட்டரி இருந்தா போதும். கம்பெனி ரொம்ப முன்னுக்கு வந்துரும். இந்த அவன் முன்னுக்கு மாட்டீங்களானே, எங்க பத்தி வீக்காவே நினைக்கிறா. என்னங்க நீங்க போகும்போது இந்த விஷயத்தை அதன் காதல ஊத்திட்டு போயிருக்க. குட் ஈவினிங். யூ சித்ரா, ஐயோ இங்க பேக்கு. ஐம் வெரி லக்கி சார். எப்படியோ நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப பிடிச்சிட்டேன். நீங்க ரொம்ப சிம்பிள் சார். சார், நம்ம பழைய நமக்கு எனக்கு உங்களை தெரியும். ஆனா புதுசா யாராவது பார்த்தா தான் நீங்க வசதி உள்ள தோட்டக்காரன்னு நினைப்பாங்க. கரெக்ட். அவன் சேனு சார் இந்த வேலைய சும்மா தண்டத்துக்கு வெளியில நின்னுகிட்டு வரவங்களும் போறவங்களும் துரத்திக்கிட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது. தோட்டம் ஜெய் ஜெயின் இருக்கு. கிபிட்டா உட்காருங்க. பரவாயில்ல, தப்பில்லை, உட்காரலாம். அச்சோ, நான் எப்பவுமே டைத்து வேஸ்ட் பண்ண மாட்டேனே. நான் ரொம்ப பிஸி தெரியுமா? இன்று ஆரம்பிக்கலாமா? நீங்க பிறந்த தேதி? ஊர்கா. ஓ, அவருக்கு தான் தெரியுமா? அப்ப போம்போது அவரே கேட்டுக்கறேன். நெக்ஸ்ட் ஊர்கா. சார், எனக்கு ஒரு சந்தேகம். அவர் உங்க கூர்க்காவா இல்ல உங்க செக்ரட்டரியா? எதுக்கு எடுத்தாலும் அவரே கூப்பிடுறீங்களா? அதான். அரே சாலே காகே தோ ஹைடர். எனக்கு ஹிந்தி தெரியாது. இதோ பார். ஹலோ. அரே பேட்டா. அப்படினா இன்னைக்கு இன்ட்ரோ இல்லையா? இன்னைக்கு இல்ல, இனி என்னைக்கும் கிடையாது. சன்னா, நீ மரியாதையா வெளியே போறியா இல்ல கூர்க்கா வசூலி வெளியே போட சொல்லிட்டா? நான் ஜோவில பேசுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்த முறை தவறா இருக்கலாம், ஆனா வந்த நோக்கம் உங்ககிட்ட சின்சியரா இன்டர்வியூ வாங்கணும் தான். ப்ளீஸ் ப்ளீஸ் கோ. உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டேன், முடியல. பரவாயில்ல, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். பட்டா கத்திய விட ஃபவுண்டன் பேனாவுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அத நீங்க கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சுக்குவீங்க. சும்மா இருங்க. We will meet. ஏய், நீ ஏன்டா என் கூட வர்ற? நான் உன் கூட வரேன். நான் நீ என் கூட வரியா? யார் யார் கூட வராங்கறத பத்தி நீ திங்க் பண்ணணும். யாரு யாரு கூட? இந்தா இவ்வளவு ஏன் ஓபனாவே சொல்றேன். இந்த ரெண்டு பேர் போறாங்க பாரு, அதுல ஒருத்தி ஏன் லவர். ஒருத்தி தானே? பரவாயில்ல, இன்னொருத்தி ஏன் லவர்? அடடே, ரொம்ப நெருங்கிட்ட. அப்ப வேர்க்கடல எடு. அள்ளு அள்ளு. நல்லாவே இல்ல. என்னது? கடலையே சொன்ன. இது அமோகமாவே இருக்கு. எது? கடலை தான். ஆஹா, இன்னும் கொஞ்சம் எடு. யாரடி இது? ரெண்டு கழுதிங்க பின்னாடியே வருது. ஒண்ணுதானே வந்துட்டு இருந்தது? ரெண்டா? ஆமா, ரெண்டும் தான் வருது. இதுக்கு தான் தனியா நான் எங்கேயுமே போறதில்ல. துணைக்கு ஒன்னையும் கூட்டிட்டு போறது. வா வா வா. கர்த்தருடைய அருளால இந்த மலர் மருத்துவமனையை எத்தனையோ கஷ்டங்களுக்கு இடையில ஓரளவு சிறப்பா நடத்திட்டு வர்றோம். எத்தனையோ ஏழைகள் இந்த ஆஸ்பத்திரியால பயன்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் சில நவீன வைத்திய வசதிகளை செய்ய எங்களுக்கு பண வசதி பத்தல. அதுக்காகத்தான் பத்திரிகையாளர்களாகிய உங்களை சந்திக்க ஏற்பாடு செஞ்சோம். உங்க மூலமா சில நல்ல இதயங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முன் வந்தா அதை கர்த்தருடைய கிருபையா நினைச்சு ஏற்றுக்கோ. பை தி வே, மீட் டாக்டர் மனோகர்.
கண்மாற்று ஆபரேஷனுக்கு தேவையான கருவிகள் எங்களுக்கு வெளிநாட்டு தர்மஸ்தாபனங்கள் மூலமா கிடைச்சிருக்கு. அதோட சில லோக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. அதை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 100,000 ரூபாய் தேவைப்படுது. நீங்கள்லாம் உங்க பத்திரிகையில எழுதி அந்த 100,000 ரூபாய் எங்களுக்கு நன்கொடையா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா ஒரு ஏழை சிறுமிக்கு மறுபடியும் பார்வை கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சவங்களா இருப்பீங்க. விஜய பத்தி பரபரப்பான நியூஸ் ஃபிளாஷ் பண்ண போறேன். என்னம்மா பரபரப்பு? அது பெரிய வட வம்ப விலை கொடுத்து வாங்காதம்மா. இல்ல சார். கங்கராச்சுலேஷன். எதுக்குடா? எதுக்கா? 100,000 ரூபாய் தூக்கி நன்கொடையா கொடுத்துருக்கே அதுக்கு. 100,000 ரூபாயா? என்னடா வளர்ற? பண்ணிதாஸ் ஒண்ணுமே புரியல. குழப்பமா இருக்க. என்னடா குழப்பம்? பாரு பத்திரிகை பாரு. இது என்ன? மலர் மருத்துவமனைக்கு தொழிலதிபர் விஜய் உதவி. எஸ் தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்பா உனக்கே தெரியாதா? அப்ப இது யார் வேலையா இருக்கும்? நான் வேண்டாம்னு சொன்னா கூட நீ உள்ளே அனுப்புனிய அந்த வானவில்லின் அழகி அவ செஞ்ச வேலை. பவுண்டன் பேனாக்குள்ள பவரை காமிச்சிட்டா. பாரு நாம 100,000 ரூபாய் கொடுத்தோம் இல்ல, அது காம்ப்ளிமெண்ட்ஸ் வருது, நீயே வாங்கி. ஹலோ ஹலோ, எம்டி இருக்காரா? அவர் வெளிய போயிட்டாரே. நான் ஆபரேட்டர் பேசுறேன் சார். ஆபரேட்டரா? என்னம்மா? எம்டி பாக்க ஒரு நன் வந்திருக்காங்க. தாபா உன பாக்குறதுக்கு யாரா நன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? போ சொல்றியா? டேய் போற சொல்லுடா. ஹலோ, அவங்க அனுப்புமா. எஸ் சார். God bless you, Mr. Vijay. Thanks. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசுநாதர் சொன்னார். ஆனால் நீங்க கேட்காமலேயே கொடுத்துட்டீங்க. டெல்லி அக்கௌண்டர் கிட்ட சொல்லு. 100,000 ரூபாய் செக் வாங்கி கொடுத்துறேன். போங்கம்மா. Thank you, Mr. Vijay. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெல்கம். அது சரி, போங்க. ஏண்டா உனக்கு அறிவு இருக்குதா? யாரோ ஒருத்தி பத்திரிக்கையில எழுதிட்டாங்கிறதுக்காக நம்ம பணம் 100,000 ரூபாயை கொடுக்கறதா? அவ எழுதுனாங்கிறதுக்காக இல்லடா, என்னுடைய பிரஸ்டேஜ்க்காக. இது நல்ல தொழிலா தெரியுதுரா? வானவில் சித்ரா. என்ன கீதா, இன்னைக்கு சனிக்கிழமை, என்ன காட்சி வச்சாச்சு, வெண்ணி போட்டு வச்சாச்சு, ரிசல்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு போய் தலை முழுக வேண்டியதுதான். அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் பாஸ் ஆயிட்டேனா? அவசரப்படாதீங்க. கையில கர்ச்சி வச்சிருக்கீங்களா? கையில இருக்கு. அதை எடுத்து கையில வச்சுக்கோங்க. எதுக்கு? என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். என்ன? திரு தேவதாஸ் அவர்கள் உங்களை ஜெயித்து விட்டார். எங்க அம்மா தான் உங்க அப்ளிகேஷன் சரி பார்த்தாங்க. நீங்களும் அவரும் சமமா தான் வந்துட்டு இருந்தீங்க. ஃபைனல் பெண்டில் பாருங்க, ஒரு மார்க்ல அவர் அடிச்சார். பெண்டில் அடிச்சிட்டான். ஒரு மார்க்ல ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்ன? வேற ஒண்ணும் இல்ல, உங்க அப்ளிகேஷன்ல ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அட சண்டாளி, அப்ளிகேஷனை ஃபுல்லா பண்ணதே நீதானே. இப்படியும் தெரிஞ்சினா நான் பண்ணிருப்பனே. அதனால தான் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். வெயிட்டிங் லிஸ்டா? அப்ப என்ன மேரேஜ் டெம்பரரியா? சச்சே, கல்யாணத்துக்கு முன்னாடி அகால மரணமோ ஆக்சிடென்டோ தேவதாசுக்கு ஏற்பட்டா அடுத்த சான்ஸ் உங்களுக்கு தான். மனசு தளர விடாதீங்க. எல்லா ஏஜென்ட்ஸுமே அதிகமா காப்பீஸ் வேணும் தான் கேட்டிருக்காங்க. சித்ரா, நம்ம பத்திரிகை பத்தி 4 பேர் பேசுறாங்கன்னா அது ஒன்னாலதாம்மா. ஏமா, விஜய் நன்கொடை கொடுத்த விஷயம் மத்தவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? தானா பிறக்கிற செய்தியை விட நாமா உருவாக்குற செய்திக்கு தான் கவர்ச்சி. அப்படியா? இப்ப தாய்வயத்துல பிறக்கிற குழந்தையை விட டெஸ்ட் டியூப் பேபிக்கு தான மவுஸ். மவுஸ் ஏறிடுச்சு, பத்திரிக்கை நல்லா விக்குது. ஆனா எங்க போல போல அம்பையில ஆயிடுச்சு. ஏன் ஏப்பா? உன் பாக்கி தான் வசூல் ஆயிடுமே. பாக்கி எல்லாம் வசூல் ஆயிடுமா? மவுஸ் அழிக்கிறதுக்கும் மசால் வடை கட்டுறதுக்கும் இனிமே நான் பேப்பருக்கு எங்க போவேன்?
ஃபார்மாலிட்டிக்காக வி வில் மீட் னு சொன்னேன். இவ்வளவு சீக்கிரம் சந்திப்போம்னு நான் நினைக்கல. அவுட். அட. கெட் அவுட். சார், நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் சரியில்லை. என்ன? நீங்க வர்ற இடமெல்லாம் உங்க ஆபீஸ் நினைச்சிட்டே இருக்கறவங்க எல்லாம் கெட் அவுட் னு சொல்றீங்களே. அது நல்லா இல்ல. இது உங்க ஆபீஸும் இல்ல. நீங்க எங்க முதலாளியும் இல்ல. தெரிஞ்சதா? அழகப்பன் சார். முதலாளி முதலாளி. முதலாளியா? ஆமாம்மா. இப்போ இவர்தானா நமக்கு முதலாளி. இவர்தானா அந்த பிரஸ் வேலை கொடுத்து வாங்கிருக்காரு. இல்லையே நமக்கு எல்லாத்துக்குமே இவர்தான் முதலாளி. முதலாளி நிக்கிறீங்களே என் காது வலிக்குது. கருங்கோ 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 கருங்கோ. என்னமா பாக்குற? ஏ நிறமதான் உனக்கு தெரியுமே. அதனாலதான் பத்திரிகையை வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? உங்களை மன்னிக்கிறதாவது நான் ஏன் சார் மன்னிக்கணும்? அப்ப சொன்னீங்க பம்ப விலை கொடுத்து வாங்காதன்னு. இப்போ பம்புதான் நம்மள விலைக்கு வாங்கிடுச்சு. ஓகே மிஸ்டர் பட்டாக்கத்து. நான் வரேன். மிஸ்டர் பட்டாக்கத்தி, மெட்ராஸ்ல 300 பத்திரிக்கை மேல இருக்கும். அது எல்லாத்தையும் உங்களால வாங்க முடியாது. குட் பை. Thank you.
அங்க வை. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. அந்த பொண்ணு சொல்லிட்டு போறான். மெட்ராஸ்ல 300 பத்திரிகை இருக்கு. எல்லாத்தையும் உன்னால வாங்க முடியுமான்னு. அதான் யோசி. ஆரம்பிச்சிட்டியா? என்ன? தர்ம காரியத்துக்கு தான கொடுத்த. அதுக்கு ஏன் இப்படி உட்கார்ந்து புலம்பற? இல்ல மஞ்சு, நானா கொடுத்தா பரவாயில்ல. குடுக்க வெச்சிட்டாளே. என்னது? பிளாக்மெயில் பண்ண மாதிரி தானே? அவளே அடடடடா. உன்னோட பெரிய வம்பா போச்சு. இப்ப காபி குடிக்க போறியா இல்லையா? என்ன என்ன நீ? எதுக்கு இஷ்டம் இருந்தா குடிப்ப இல்ல குடிக்க மாட்டே? இப்ப எப்படி? இப்ப இஷ்டம் இருக்கு குடிக்குற. சார். எஸ். இங்க வேலை கிடைக்குமா? சாரி மேடம். நோ வேக்கன்சி. உன் பேர் சித்ரா தானே? ஆமா சார். இன்டர்வியூல ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான் மாக்க. நோ ஃபியர். தற்போதைய தமிழக முதல்வர் யார்? காமராஜர். நான் இப்ப கேட்டம்மா. காமராஜர் சார். இந்தியாவின் தலைநகரம் எதுமா? பம்பாய். தாஷ்கண்ட்ல பிறந்த நம்ம தலைவர் பேர் என்ன? கென்னடி. சுத்தம். ஆமா, இந்த சர்டிபிகேட் எங்கம்மா கண்டெடுத்த நீ? ஷாக் அடிங்களா சார்? சார், இது நான் அட்டெண்ட் பண்றேன். 23வது இன்டர்வியூ. எங்க போனா இதே கேள்விதா? தமிழக முதல்வர் எம்ஜிஆர், இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, தாஷ்கண்ட்ல இருந்த பிரதமர் பகதூர்னே. எல்லார்கிட்டயும் கரெக்டா சொன்னேன். வெரி குட்னு சொன்னாங்க. வேலை கிடைக்கல. அந்த விரக்தியால தான் இப்படி மாத்தி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதாவது? நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேசுறமா. ஐ அம் இம்ப்ரஸ்ட். தேங்க் யூ சார். ராமு ஹியர். உடனே அனுப்பு. நீ ஒரு 5 மினிட்ஸ் வெளியிருமா? கூப்பிடுறேன். போயிடாத. அய்யோ, போக மாட்டேன் சார். ஹலோ விஜய். நான் செஞ்சது மட்டும் என்ன நியாயமா? பாவம், அநியாயமா அவருக்கு 1 லட்சம் ரூபாய் செலவழித்து வச்சுட்டேன். எப்படியோ அவரால இப்ப 10 குடும்பம் படைக்குது. அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் என்னடி படிக்க வச்சிருக்கலாம்? பணக்காரன் தானே, தாங்குவான். சரியான ஆளு. உங்ககிட்ட சொன்னும் பாரு. போலாமா? போலாம். பழையபடி பார்வை கிடைச்சிருக்கு. உங்களை எங்க ஆயுசுள்ள வர மறக்க மாட்டோம். நீங்க நல்லா இருக்கணும். 2 வருஷத்துக்கு அப்புறம் என் மகன் நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு போறான். உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சாந்தி, ஐயா கிட்ட சொல்லிக்கமா? சரி மாமா. அண்ணே, நான் உனக்காக கருமாரி அம்மனுக்கு விரதம் இருக்கேனே, அந்த விரதம் உன் குறைய நீக்குதோ இல்லையோ? நீ நல்லா இருக்கணும்னு நெஞ்சார வாழ்த்திட்டு போறாங்களே இந்த தாய், இவங்களுடைய வாழ்த்து நிச்சயம் உன்னை வாழ்வேன். ஆனா அவங்க வேந்திருக்க வேண்டியது உன்னுடைய காலில் இல்லை, சித்ராவுடைய கால். ஹலோ எடிட்டர், அழகா பாருக்காரா? நான் விஜய் பேசுறேன். குட் மார்னிங். ஆமா, அந்த பொண்ணு சித்ரா. அதோட அட்ரஸ் தெரியுமா? சார், பாத்து சொல்றேன். சாரி சார், அட்ரஸ் புக்ல நம்ம அட்ரஸ் இல்ல சார். சித்ரா, I am sorry. இதுவரை
அப்பளம் தயாரிப்பது பற்றி அனிதா அவர்கள் கூற கேட்டீர்கள் இனி அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் கேக் தயாரிப்பது பற்றி அலமேல் அவர்கள் விளக்கம் கூறுவார்கள் எப்பண்ணா வந்த இப்பதான் வந்தேம்மா சும்மா அப்படி டிவி பார்த்துட்டு இருந்தேன் என்ன ப்ரோகிராம் படா போறா இருக்கு இரு காபி கொண்டு வரேன் வணக்கம் மத்திய வெளிவிவகார அமைச்சர் வாஜ்பாய் இன்று தூரக்கிழக்கு நாடுகளுக்கு பயணமானார் தென்னிந்திய சினிமா துறையில் கச்சா பிலிம் தட்டுப்பாடு காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக
ஓடி பொன்னான் விழித்தேடி தாளம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம் மாடுவான் சங்கமம் கேப்டன் டாக்டர் அமர்நாத் வேலை செய்ய மாட்டேங்கிறேன். நான் சொல்றேன் ராபர்ட், எட்டு வருஷமா உனக்கு அடிமையா இருந்துட்டேன், இனிமே அப்படி இருக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். After all, என்ன செய்வேன்? You will kill me. Go ahead. Calm yourself, doctor. 1 minute. Take it. How? I have loved Marita Robert. சிகரெட் கூட பிடிக்க தெரியாம இருந்தேன், ஆனா இப்போ ராவா விஸ்கி சாப்பிடற அளவுக்கு வந்துட்டேன். இதுக்கெல்லாம் நீதான் காரணம் ராபர்ட். You ruined my life. One more. டாக்டர், உங்களுக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன்? சுவிஸ் பேங்க்ல உங்க பேர்ல 5 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிருக்கேன். பெஸ்ட் விஸ்கி, பெஸ்ட் சிகரெட் இவ்வளவும் கொடுக்குறேன். அது மட்டுமா, மாசானா வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்குறேன். ஈவன் கேர்ள்ஸ், நீங்க தான் விருப்பம் இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். என் மனைவி மகளை குத்தி கொலை பண்ணிருப்பேன். யூ ஆர் ஸ்கவுண்டரைசே, யூ ஆர் அஸ்கல். கம் ஹியர். உன்ன மாதிரி 1000 பேர் எனக்கு கிடைப்பாங்கடா. டாக்டர் அமர்நாத் மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைப்பாங்களா? Stupid rascal, get out! Extremely sorry, doctor. Thank you, Robert. Doctor, இப்ப நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? என் வீட்டுக்கு ஒரு தடவையாவது போகணும், என் மனைவியும் மகளையும் பார்க்கணும். That's all. Okay, அனுப்பி வைக்கிறேன். On one condition, 15 நிமிஷம் 15 minutes, நீங்க வீட்டில் இருக்கலாம். எங்க ஆளுங்க கூடவே வருவாங்க. 16வது நிமிஷம் நீங்க வீட்டில் இருந்தாலோ, நீங்க வீட்டுக்கு வந்து போனதை பத்தி உங்க வீட்டுல இருக்கிறவங்க வெளியே சொன்னாலோ, உங்க மனைவியும் மகளும். ஓகே ராபர்ட், 15 நிமிஷம் போதும். 15 நிமிஷத்தை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். எப்ப போறீங்க? இப்பவே போறேன். இஸ் இட்? எஸ். ஜார்ஜ். ஜானகி. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஜானகி, நான் உடனே போகணும். போகணுமா ஜானகி? நான் கைதியா இருக்கேன், எங்கன்னு கேட்காத. 15 நிமிஷம் ஜாமீன்ல வந்திருக்கேன். ஏன் எதுக்கெல்லாம் கேட்காத, அதுக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்கும். ஒரு அரை மணி நேரம் எனக்காக இருங்க. என் கையால ஒரு வேளை சமைச்சு போட்டுருவேன். ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்க, ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்குங்க. ஐயா ஜானகி, ஒரு நிமிஷம் கூட வேணாக்காத. சித்திரா எங்கம்மா? இப்பதாங்க வேலைக்கு போனா. ஐயோ, அவளை பாக்கணுங்கிற ஆசையில தான் வந்தேன். அவ போட்டோவாவது இருக்கா? கொஞ்சம் இருக்கு. சித்ரா இல்ல? இல்லையே. என் பேர் விஜய். அவ வேலைக்கு போயிருக்கா. நான் அவங்க அம்மா தான். உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. அம்மா உங்களை ஒரு தடவை பார்க்கணும், வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா. சொல்லி ரொம்ப நாளாச்சு, எனக்கு இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது. உட்காருங்களே.
நான் சித்ரா கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. அவங்க அப்பாவுக்கு ஊர்ல இருக்கிற கெட்ட பேர் பத்தி நான் கவலைப்படல. ரொம்ப நன்றி. அம்மா நான் உற்சாகத்தோட சொல்றதெல்லாம் நீங்க உணர்ச்சி எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஒருவேளை இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் லேசா தலைவலி அவ்வளவுதான். நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வரேம்மா. ஏய் சித்ரா, உன் லவர் வரவேற இந்த பார்ட்டியை கேன்சல் பண்ணிடலாமா? ஐயோ, வந்து வர. பையன் சொல்லிருக்காரு. பாவம், திடீர்னு பிஸி ஆயிட்டாரேன்னு தெரியல. வரேன்னு சொன்னான். மிஸ்டர் விஜி, நீங்க இந்த பார்ட்டிக்கு வந்ததுல எல்லாருக்கும் சந்தோஷம். இது வெறும் பார்ட்டி இல்ல. கிட்டத்தட்ட உங்க கல்யாணம் நிச்சயதார்த்தம் நினைச்சுக்கங்களே. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மோதிரம் தர போறோம். அது நீங்க சித்ரா கையில மாட்டீங்க. ஓ, வித் பிளஷர். அவசரப்படாதீங்க, அதுக்கு முன்னால வேற சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐட்டம் இந்த பாக்ஸ் ஒவ்வொருத்தரும் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கொடுத்து பாஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ ரெக்கார்ட் பிளேல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பாட்டு நிற்கும். அப்ப யார் கையில இந்த பாக்ஸ் இருக்கோ அவங்க இந்த பாக்ஸ திறந்து அதுல இருந்து ஒரு சீட் எடுக்கணும். அதுல என்ன நம்பர் இருக்கோ அதை சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட். பதிமூணு. பதிமூணா? நல்ல நம்பர். தலையை விரித்து போட்டு கையில் வளையலுடன் கண்ணகி சிலை போல் மேஜை மீது நிற்க வேண்டும். வெரி பேட் நம்பர். பார்ட்டி முடியும் வரை கவுன் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். தங்கச்சி வந்த உடனே மோதிரத்தை கூட போடாம போயிட்டார் பத்தியா? பணக்காரன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வச்சேடி, அதாண்டி உனக்கு இந்த அவமானம். அவமானம் அவளுக்கு மட்டும் இல்லடி, நமக்கு தான். வாங்கடி போலாம். விஜய் இனிமே என்ன தேடி வந்தா என்ன பார்க்க வேணான்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் யோசனை பண்ணி பேசுமா. இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. அவர்தான் வராரு, நான் இல்லன்னு சொல்லு. வணக்கம். வணக்கம். சித்ரா இல்ல? வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கா. வேலைக்கு போயிருக்கா? ஆமா. வேலை இல்லைன்னு சொன்னாள எங்கிட்ட அப்படித்தான் சொன்னா. அப்புறம் திடீர்னு வேலை இருக்குன்னு புறப்பட்டு வெளியே போயிட்டான். அம்மா, ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? என்ன தம்பி? கொஞ்சம் தண்ணி வேணும். இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. அவ அப்படி சொல்லிட்டான்னு நீ அவளை மறந்துட போறியா? வேற வழி இல்ல. என் நிலைமைய புரிஞ்சுக்காம நான் காதல் கல்யாணம் இருக்கல ஆசைப்பட்டது என் தப்புதான்.
ஆசைகளை வளர்த்துக்கிட்டு அது சரியா தப்பான ஆராய்ச்சி பண்றது புத்திசாலித்தனம் இல்ல. உங்க அன்பு நிலைக்கு என்ன வழிந்தா பார்க்கணும். அப்படி ஒண்ணு இருக்கதாவே தெரியலையே. எனக்கு தெரியுது. மாடியமே. அது ஒரு அதிர்ச்சி வைத்தியம். அதனுடைய விளைவு சாதகமாவும் இருக்கலாம் பாதகமாவும் இருக்கலாம். சித்ரா. ஓ நீயா எங்க வந்த? என் வீட்டுல கூட என்ன நிம்மதி ஏற்பட மாட்டீங்களா? காரண காரியங்களை ஆராயாம வெறும் சம்பவங்களை வச்சு முடிவெடுக்க ஆரம்பிச்சா நிம்மதி எப்பவுமே இருக்காது. இப்ப என்ன சொல்ற? நீயும் உங்க அண்ணன் செஞ்சது நியாயம்னு வாதாட வந்திருக்க இல்ல? நான் வாதாட வரல, நிரூபிக்க வந்திருக்கேன். எழுந்துரு. எங்க நீ வாழ போற வீட்டுக்கு? அந்த கதையெல்லாம் வேண்டாம், நான் எங்க வர முடியாது. சித்ரா மோத்த கழுவி ட்ரெஸ் மாத்திக்கோ ப்ளீஸ். நாகரிகமான இந்த வீட்ல இப்படி ஒரு ஜெயில் மாதிரி அறைய நீ எதிர்பார்த்திருக்க மாட்டே. அதே மாதிரி என் அண்ணனை பத்தி நீ எதிர்பார்க்காத ஒரு பயங்கர உண்மையை சொல்ல போற. மனசு திடப்படுத்திக்க. உங்க அண்ணனுக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு குறை இருக்கிறது எனக்கு தெரிஞ்சா நான் அவர் வெறுத்துருவேனோ? நீயும் அவரும் பயந்திங்க பாரு. அதை நினைச்சா எனக்கு சிரிப்பு வருது. மஞ்சு, என்னோட காதல் பெரும் ஆசையினால் ஏற்பட்டதா இருந்தா காத்தடிச்சதும் பறந்து போயிருக்கும். எனக்கு விஜய் மேல ஏற்பட்ட அன்பு ஆத்மார்த்தமானது. சித்ரா, உன் காதல நான் சந்தேகிக்கல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான விளையாட்ட வாழ்க்கையா ஏத்துக்கிறதுக்கு எந்த பொண்ணு விரும்ப மாட்டா. மஞ்சு, நான் நெருப்புல தாவி குதிக்கிறத சர்க்கஸ்ல பார்த்து ரசிக்கலாம். ஆனா அதுவே வாழ்க்கையில ஒரு சம்பவமா நடக்கிறப்போ நம்மால அதை ரசிக்க முடியாது. எனக்கு அது பழகி போச்சு. ஆனா உனக்கு பழக்கங்கிறதே பழகிக்கிறதா மஞ்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டுல காவல் தெய்வமா இருப்பேன்? உனக்கான ஒரு வாழ்க்கை கிடையாதா? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை பத்தி இல்ல, உன்னுடைய வாழ்க்கையை பத்தி. ஒரு அம்மாவாசையில இவருக்கு மனைவியாயி அடுத்த பௌர்ணமியில இவராலேயே எனக்கு உயிர் போயிட்டாலும் நான் சந்தோஷமா தான் சாவேன். ஏன் தெரியுமா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இவர் வானத்தை பார்க்கும்போது அங்க நிலா இருக்காது, நான் தான் இருப்பேன். எந்த நிலா இவருக்கு வெறி விட்டுச்சோ அதே நிலாவை இவர் பார்க்கும்போது இவருக்கு வெறி வராது, வேதனை தான் வரும். அந்த குற்ற உணர்வே இவரை குணப்படுத்திடும். நல்லா தான் சரியா. நான் எப்படி பணம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி பூம்பொட்டோட வந்திருக்கேன். படத்தை பாரு, ஏ மயங்க போற. என்ன பேச மாட்டேங்கிற? என்ன பேசுறது மஞ்சு? சில நேரங்கள்ல உன்னை பாக்குறப்போ என் பிரம்மச்சரிய விரதமே ஊசலாடு தெரியுமா? என்ன அப்படத்திலும் அப்படித்தானோ? என்ன ஒண்ணும் இல்லைங்க, அந்த கார்ல போறது எங்க அண்ணன் மாதிரி இருந்துச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கார்ல போறவன எல்லாம் பார்த்து உங்க அண்ணன் பயப்பட போறேன்? இல்லைங்க, இன்னைக்கு எங்க அண்ணன் கிட்ட நம்ம காதல பத்தி சொல்லிட்டு போறேன். பையன் பேர் என்ன சொன்ன? ஆனந்த். ஸ்வீட் நேம்? பிஎஸ்சி கிராஜுவேட். நாட் பேட். தொழில பத்தி ஒன்னும் சொல்லலையே? அவரு
ஒரு போட்டோகிராஃபர். ஓ, பொழுது போக்கா? தொழிலே அத்தா. சொந்த ஸ்டுடியோ வச்சிருக்காரா? இல்ல. போலீஸ் கேஸ்க்கு போட்டோ எடுக்கிறவர். எத்தனை படம் எடுக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு. மஞ்சு ரொம்ப நல்லவர்னா இருக்கலாம். நம்ம அந்தஸ்துக்கு தகுதி உள்ளவனா? அண்ணா நீ கரெக்ட். மஞ்சு நான் ரோட்ல இருந்து வந்து வந்தா இந்த ரோடு அந்தஸ்துக்கு ஒக்காத்து வாங்குறது தப்புதான். நல்லவருங்கிறதுக்காக மட்டுமில்லை, என் சந்தோஷத்துக்கு, என் அண்ணன் தடையா இருக்க மாட்டாருங்கிற நம்பிக்கையில தான் நான் அவரை காதலிச்சேன். நான் உனக்கு வெறும் அண்ணனா மட்டும் இருந்திருந்தா என் முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா உன் எதிர்காலத்தை கட்டி காக்குற காடியன்னாவும் நான் இருக்கேன். என் சந்தோஷத்தை பலி கொடுத்ததா நீ ஒரு நல்ல காடியன்னு பேர் வாங்கணும்னா உன் இஷ்டப்படியே செய். ஒரு மாதிரியா இருக்கீங்க? நதிங். மஞ்சு விஷயத்தை பத்தி தான் கவலைப்படுறீங்க. தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன். என்ன சொல்லு? அவ இஷ்டப்படியே ஆனந்த மஞ்சுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதுங்க. என்ன சித்த நீ புரியாம பேசுற? அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அவ அந்தஸ்து பத்தி அவளுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அவங்க அப்பா அவளோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் மட்டும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போல, அவளோட சந்தோஷத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அவ சொத்துக்கு மட்டும் நீங்க கார்டியன் இல்ல, சந்தோஷத்துக்கும் நீங்க தான் கார்டியன். ஆனந்த் வீட்டுதானா? ஆமா. இருக்க இருக்க உள்ள வாங்க. தம்பி தம்பி தம்பி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என் பேர் விஜய், நான் மஞ்சு ஓட அண்ணன். தெரியும் சார். வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? அவங்க என் அக்கா, அத்தா மிலிட்டரியில இருக்காரு. ஆனா என் தங்கச்சி மேல நான் உயிரிய வச்சிருக்கேன். தெரியும் சார். இது வரைக்கும் அவ கேட்டதை எதுக்கும் நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை. அதுவும் தெரியும் சார். நேரடியா விஷயத்துக்கு வர்றேன். அவ உன்னை விரும்புறே சொன்னதும் நான் ஷாக் ஆயிட்டேன். அவளுடைய எதிர்காலத்தை பத்தி நான் என்னென்னமோ கனவு கண்டேன். இஸ் ஆல் ரைட். அவ உன்னை விரும்புறான். சக், 5 லட்சம் ரூபாய். எதுக்கு? அனந்த் அந்தஸ்து பொறுத்த வரையில நாம ரெண்டு பேரும் ரெண்டு தேசம். ஒண்ணு நீ ஏன் எடுத்துக்கு வரணும், இல்ல நான் உன் எடுத்துக்கு வரணும். என் தங்கச்சி உன் எடுத்துக்கு வரத என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. அதனால உன் அந்தஸ்து உயரணும். பண்ணிக்கணும். கௌரவம் அந்தஸ்துன்னு நீங்க எதை நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எட்டடுக்கு மாளிகையிலையும் ஏர் கண்டிஷன் கார்லையும் தான் அந்த அந்தஸ்து இருக்கும்னா சத்தியம் அதெல்லாம் எந்த கிடையாது. எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, அதை மரியாதையோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி போறவா நல்லா இருக்கணும், அதுக்காக தான்ப்பா. மிஸ்டர் விஜய், இந்த சின்ன வீட்டுல என் மனைவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க வசதிக்கு தகுந்த இடத்துல உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வர சார், நானே வந்து போட்டோஸ் எடுத்து ஆல்பம் கொடுத்துறேன்.
இல்ல அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் நீங்க நினைச்சீங்கனா வேற ஆள வேணால ஃபிக்ஸ் பண்ணி தரேன் ஓகே ஓகே மஞ்சு 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 சாப்பிடாச்சா ஒரு குட் நியூஸ் ஆனந்தே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் எஸ் நாளைக்கு சாயங்காலம் ஆனந்தே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் நாளைக்கா நீ எதுக்கு பயப்படணும் எனக்கு தெரியும் நாளைக்கே மார்கழி மாசம் ஆரம்பிக்குது அதனால தான் பௌர்ணமி கூட பார்க்காம முடிவு பண்ணிட்டேன் பௌர்ணமி அதுமா விஷ பரிட்சை வேண்டாண்ணே நோ 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 ப்ராப்ளம் 9 மணிக்கு எல்லாம் பாட்டி முடிச்சிருவோம் I'm going to give a red carpet welcome to my would-be. Mr. Daniel, did you black roses scattering? I'm sorry. Mr. Robert, c'est très important. J'ai besoin de ces roses-là. Je paie 50 000 roupies. Je suis votre client. I know your difficulty, Mr. Daniel. You're a charter flight. I'm not going to tell you. But did you have black roses second? That's why I'm here. நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் உடனே சரக்கு கொடுக்கணும் தட் இஸ் தி மெயின் பாயிண்ட் சி ரோபர் ஜெ கம்ப்ரன் வோட் ப்ராப்ளம் மே டெனே வோலா டெனே சார் ஐல் கால் அனி வாமிசன் ஓகே மினலைஸ் பை டானியல் انا குழைப்பிட்டான் இமிடியட்டா Black Roses கேக்குறான் நான் என்ன பண்ணுமே ஐ வான்ட் Black Roses கேப்டன் ஹாஸ்பிடல்ல ரொம்ப நல்ல மோசமா இருக்கு சார் போலீஸ் வந்தா ரொம்ப அதிகமா இருக்கு எப்படி சார் முடியும் யூ ராஸ்கல் ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத் சே வர வர சோம்பேறி ஆயிட்ட நீ ஐ வான்ட் Black Roses தூக்கிட்டு வாங்க பொண்ணா கொலை செஞ்சுட்டு வந்திருக்க அந்த பொண்ணு தனியா தாங்க இருந்தா அவளை தூக்கிட்டு வரணும் எவ்வளவோ முயற்சி பண்ணணும் அவ ரொம்ப கத்தி கலாட்டா பண்ணிட்டாங்க அப்புறம் சத்தம் போட்டு ஊரை கூட்டிட்டா நாம மாட்டிக்கணும் தான் அவளை அங்க தீர்த்து கட்டிட்டோம் பாடி என்ன பண்ணீங்க கரெக்ட் சிக்கன் கார்ன் சூப்பும் ஸ்காட்ச் விஸ்கியும் கொடுக்கறனே பாடியை நீங்க அங்கதான் விட்டுட்டு வருவீங்க இப்போ பாடி எங்க இருக்கு என்ன போட்டுட்டு இருக்க கேப்டன் சரினா போட்டுட்டு இல்ல ஓ நான் எத்தனை கேஸ் அட்டன் பண்ணிருக்கேன் காதலி மஞ்சு எனக்காக காத்திருந்தா போயிட்டா தயவு செஞ்சு இதை மட்டும் நீங்களே டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டுங்க என்னால முடியாது என்னால முடியாது
சித்ரா மிஸ்டர் விஜய் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஐ எம் ராபர்ட் ராபர்ட் மொன்டீரோ உங்க தங்க தவறி போனதை பத்தி நான் ரொம்ப கவலைப்படுறேன் ஐ எம் சாரி மெர்சி என்னப்பா யாரையுமே காணோம் இந்த இடம் தான் சொன்னாங்க சார்ட்ட கேப்போம் சார் நாங்கள் ஜென்ரல் ஆஸ்பத்திரியிலிருந்து வர்றோம் இங்கே ஒரு பாடி கிடக்கிறத மெசேஜ் கிடைச்சிது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எடுத்துட்டு போயிட்டாங்க அதை எப்படி சார் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும் நாங்கள் இப்போ தானே வர்றோம் இதை பாருங்க ஆத்திர ஸ்டேஷன் Yeah.
Stop. Okay. Operation theater kondu poi Dr. Amarnath immediately attend panna sollu. Go. Stephens! Yes, Captain! Scotch! This is Dr. Scotta. Go. Thank you, Robert. Scotch anipitane? Kudave or body amchirukkiriye. Oh. Robert, yen vaazhkai eppadi maarichu pathiya? Munnella operate pandrathukku munnala patients ku na mayakam marandu koduthukittu irundhen. Ana ippo operate pandrathukku munnala enakke mayakam marandu thevaippadudhu. Take it easy, doctor. Do your duty. I have no other go. மாமா கே என்னடா பேர் வச்சிருக்கே சொல்ற சொல்லுடா சாக்லேட் அங்கிள் ஜட்ஜ் ராமநாதனுடைய பிள்ளைப்பா. ஆமா, நீங்க யாரு? நானுங்களா? வாரிசு இல்லாத இந்த வீட்டுக்கு கோர்ட்ல என்ன மாச்சிமேனா போட்டிருக்காங்க. ஐயா தான் இப்ப வந்துட்டீங்களே, சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து மஞ்ச தண்ணி தெளிச்சிட்டு குடி வந்துருங்க. வரத்தான் பாரு வாட்ச்மேன். ஆனா மஞ்ச தண்ணிய தெளிச்சிட்டு இல்ல, அந்த ராபர்ட்டோட ரத்தத்தை தெளிச்சிட்டு. என் ரத்தத்தை தெளிச்சு அந்த வீட்டுல அவன் குடியேற போறானாமா? அவன் உயிரை காப்பாத்த உடனே இப்ப இன்னைக்கு என் உயிரை எடுக்க வந்திருக்கிறான். பழி உணர்ச்சி அவன் மனசுல பதிஞ்சு போச்சு. அவனால எனக்கு மூணு விதமான ஆபத்து இருக்கு. அவங்க அப்பா அம்மாவை கொன்றப்போ அவன் கண்ணால பார்த்தான். சட்டப்படி ரத்த கொலைக்கு அவன் ஐ விட்னஸ். அதுவும் இல்லாம அவனுடைய தங்கச்சியை நான் கொலை செஞ்சிருப்பேன்ற விஷயம் அவன் காது கேட்டி இருக்கும். ஓ, யமனுக்கே யமனா வந்துட்டானா? கண்ணீரினால் நீராட்டினால் என் ஆசை தீராதம்மா. முன்னூறு நாள் தாலாட்டினால் என் பாசம் போகாதம்மா. தங்கை அல்ல தாயானவை கோடி பாடல் நான் பாட பொருளானா. குட் ஈவினிங் மிஸ்டர் விஜய். ஹலோ இன்ஸ்பெக்டர், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? ராபர்ட் மாந்தீரோனு பழைய குற்றவாளி, அவனுடைய ஆட்கள் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். ராபர்ட் மாந்தீரோ? இன்ஸ்பெக்டர், என் அப்பா அம்மாவை கொன்னதும் இதே ராபர்ட் தான். அதை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் என் கூட பிறக்காம என் மேல உயிரே வச்சிருந்த என் தங்கச்சியை கொன்னானே அவனை நான் சும்மா விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், அவன் இப்போ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிங்களா? இல்லை, அதைத்தான் இப்போ நாங்கள் தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். டோன்ட் வரி, சட்டத்தின் பிடியிலிருந்து அவன் தப்பவே முடியாது. ஒருவேளை அவன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சிடலாம், ஆனால் இந்த சந்தால விஜய் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஐ வில் செட்டில் இஸ் அக்கவுண்ட். விஜய், 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 வாங்க போலாம். ஏன்? எனக்கு பிடிக்கல. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. வர வர உங்க நடவடிக்கைகள் புரியவே இல்லை. புரியறது கஷ்டம்தான். விஜய், உங்களுக்கு இந்த ரெட் ஷர்ட் நல்லாவே இல்லை. இது அழகுக்கு போடல, அர்த்தத்தோட போட்டிருக்கு. இதுக்கு ஒரு அர்த்தமா? I want blood. Vijay! Sorry, Chitra.
விஜய். சாரி சித்ரா, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இல்ல, நான் தான் இதை தப்பா பேசிட்டேன். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நாளைக்கு பிறகுதான் என்னை பத்தி நானே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? என்ன பத்தி மட்டும் இல்ல, உன்னை பத்தியும் தான். ப்ளீஸ் விஜய், குழப்பாதீங்க. சித்ரா, சின்ன வயசுல எழுந்த நினைவுகள் எனக்கு திரும்ப வந்துருச்சு. எங்க அப்பா அம்மாவை கொலை செஞ்சவன் யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். சித்ரா, எங்க அப்பா செத்தப்போ ஒரு நீதிபதி மட்டும் சாகல, தர்மமே செத்து போச்சு. நீதி சாகாதுன்னு நிரூபிக்க ஒரு யுத்தமே தொடங்க போறேன். யுத்தமா? ஆமா, தர்ம யுத்தம். விஜய், என்ன பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கிட்டதா சொன்னீங்களே? சித்ரா, உங்க அப்பா கடன் தொழிலாளியோட போகல, அந்த அயோக்கியன் ராவபட்டை தான் கடத்திட்டு போயிருக்கான். உண்மையாவா? ஆமா சித்ரா, மஞ்சோடைய பாடியை கடத்திட்டு போன அந்த வேன்ல தான் உங்க அப்பாவை நான் பார்த்தேன். விஜய், அப்பாவுக்கு அவனால ஆபத்து ஏதாவது? கவலைப்படாத சித்ரா, கூடிய சீக்கிரம் ராபர்ட் இருக்க இடத்தை கண்டுபிடிச்சிருவேன். உங்க அப்பாவுக்கு அவன் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிடும். அவர் கடனுக்காக பயந்து ஓடினவர் இல்ல, கடத்தப்பட்டவர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னமா பேசாம இருக்க? என்ன லைட் கூட போடாம உட்கார்ந்திருக்க? மெர்சி. நீ ராபர்ட்? ராபர்ட் மொந்தீரோ. விஜய் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் கையில மட்டும் நீ கடிச்சிச்ச? சும்மா இருமா. நீ போன் பண்றதுக்கு முன்னாலே உங்க அம்மா நெத்தியில இருக்கிற குங்குமம், கழுத்துல தொங்குற தாலி எல்லாம் நினைச்சு பாத்துக்கோ. என்ன, நீ போன் பண்ணி ரிசீவரை கீழே வைக்கிறதுக்குள்ள அது ரெண்டா அவங்க கிட்ட இருக்காது. தட்ஸ் ஆல். சாக போற பயத்துல வளர்றியா? நோ, ஐம் நாட் சச் எ பர்சன். சாக போறது நான் இல்ல, உங்க அப்பா. சந்தேகப்படுறியா? அங்க பா. That is Robert. Baby, ये मेल और चिन्ना ये उकांदा कुड़े, गप्पा उन्होंडिया मंडा वट्टे, तुपाई किरुड़िया तोटा कल, तोलच्चिड़ो. Understand? इन्हीं में नहीं यार क्यों न माना लो फोन मिलना. Carry on, baby. Carry on. Good girl. Nice. ஏன் இப்படி எங்க குடும்பத்தை சோதிக்கிற? இந்த குடும்பத்தை பொறுத்த வரையில நான் கடவுள் மாதிரி. சோதிக்கிறது நான் தான், சோறு போடுறது நான் தான். இப்போ சோதனை படலாம். இந்த சோதனையில நீ தேறிட்டினா உங்க அப்பாவை விடுதலை பண்றேன். நான் என்ன செய்யணும்? விஜய், ஸ்டார் டஸ்ட் நைட் கிளப்புக்கு கூட்டிட்டு வரணும். எதுக்கு? நல்லதுக்கு தான். என்ன யோசிக்கிற? அவர் உயிர் கொண்டு ஆபத்து ஏற்படாதே. நான் கொலகாரன் இல்ல, பிசினஸ் மேன். அவகிட்ட பிசினஸ் பேச போறேன். When I say business, it is business. எனக்கு ஆதாய கிடைக்கிறதா இருந்தா என்னால யாருக்குமே ஆபத்து இல்ல. என்ன சொல்ற? கூட்டிக்கிட்டு வரேன். மெர்சி. Robert, my dear chocolate uncle, சட்டத்தோட பிடியில இருந்து தப்பிச்சுக்கிட்ட இத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த விஜய் கிட்ட மாட்டிக்கிட்டேடா. I will fix you. என்ன நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ நாடகத்தியா?
நாடகத்துக்கு மாத்திரம் இல்ல வேற சில நல்ல விஷயங்களுக்கும் ஒத்துக்கத் தேவைப்படும் சும்மா விஜி இப்ப நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க இங்க அது வெளியில போலாமா வெளியே என்ன வெளியில என்ன நைட் கிளப்புக்கு போலாமா கிளப்புக்கா இன்னைக்கு ஸ்டார்டஸ்ட் கிளப்ல ஜூலி டான்ஸ் இருக்கு ஸ்டார்டஸ்ட் ஜூலி அம்மா இதுல எல்லாம் உனக்கு எப்போ இன்ட்ரஸ்ட் வந்தது ஏ வரக்கூடாதா ஆ வரல வரல ஏய் இன்னைக்கு என்ன ஒரே ரொமான்டிக் மூட்ல இருக்க ஏதாவது ஹெரால் ராமிஸ் படிச்சியா அதான் நீ படிக்க மாட்டியா நல்ல பிள்ளை டைம் ஆச்சு விஜய் போலாம்
goes on crashing my brain. Music goes on crashing my brain. Lights my soul, can't get enough. Music goes on crashing my brain. Excuse me. That's all right. Thank you.
pair of black roses. Karpuro Chakal. Albert Francis. இங்க கருப்பு ரோஜாக்கள் கிடைக்குமா? கருப்பு ரோஜாவா? அப்படி ஒண்ணும் இங்க இல்லையே சார். போன வாரம் தான் என் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்தானே. என்ன சார் நீங்க 20 வருஷமா அந்த கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். நான் உள்ள தான் சார் சொல்றேன். ஏன் சார் காலங்காத்தால? போங்க சார். ஹோட்டல் அசோகா கெட் மீ ரிசப்ஷன் ப்ளீஸ். ஹலோ குட் மார்னிங் ரிசப்ஷன். ரிசப்ஷன் அங்க வந்து ஆல்பர்ட் அண்ட் ஃபிரான்சிஸ் யார தங்கி இருக்காரா? எஸ் சார். ஆ. அப்படி யாரு இங்க இல்ல சார். ஓகே தேங்க் யூ. ஹோட்டல் குப்தா கெட் மீ ரிசப்ஷன் ப்ளீஸ். ரிசப்ஷன் குட் மார்னிங். ஹா குட் மார்னிங். அங்க வந்து மிஸ்டர் ஆல்பர்ட் அண்ட் ஃபிரான்சிஸ் யார தங்கி இருக்காரா? எஸ் சார். ஆ. நான் நினைக்கிறேன் இதுதான் நமது கடைசி சந்திப்புன்னு. போலீஸ் சிவியரா நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா என்ன தேடிட்டு இருக்காங்க. சோ ஹியூமன் ஸ்பேர் பார்ட்ஸ் பிசினஸ் நான் ஸ்டாப் பண்ண போறேன். கேப்டன் டோன்ட் வரி, நீங்க எல்லாம் ஏன் அதிர்ச்சி அடைறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் நன்றி மறக்கிறவன் இல்ல. வெளியே என்னை பத்தி என்ன வேணுமானாலும் பேசலாம், ஆனா உங்களை பொறுத்தவரையில நான் விசுவாசம் உள்ளவன். மிஸ்டர் பிரான்சிஸ், எஸ் மிஸ்டர் ராபர்ட், என்னுடைய பிசினஸை நான் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னால ஒரே ஒரு கிராண்ட் கிளியரன்ஸ் சேல் நடத்த போறேன். 25 ஜோடி பிளாக் ரோசஸ் தரேன். மொத்தமா வாங்க பணம் வச்சிருக்கியா? 25 பேர்ஸ் ஆஃப் பிளாக் ரோசஸ். யா. 15 லாக்ஸ் ஒன் பேமெண்ட். ஓகே ஓகே. பட் நாளைக்கு கட்டாயம் பிளாக் ரோசஸ் தரணும். ராபர்ட் மோன்தாரோ வார்த்தை சொன்னா. மெர்சி. மெர்சி. ஓ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பணத்தை நீங்க எல்லாம் சரிசமமா பங்கு போட்டுங்க. எனக்கு வேண்டாம், பிகாஸ் நான் சுவிட்சர்லாண்ட்ல போய் செட்டில் ஆக போறேன். எஸ் ஷூர். ஜார்ஜ். எஸ் கேப்டன். கம் ஹியர். பிளாக் ரோசஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னுடைய. மிஸ்டர் ஆல்பர்ட், மிஸ்டர் பிரான்சிஸ் வில் மீட் டுமாரோ மார்னிங் ஷார்ப் 7 o'clock. ஓகே. பாய். குட் பாய். பாய். இங்க ஆல்பர்ட் பிரான்சிஸ் யாரா இருக்காரு? இல்லையா, வெளியே போயிருக்காங்க. ரூம்ல இருக்காரா? 404 தங்கிருக்காங்க. கீ இருக்கா? கீ எடுத்துட்டு போயிட்டாங்க. ரைட். Thank you.
pair of black roses. Black roses na manidanoda kangala. Bastards. ஹலோ யார் பேசுறது விஜய் இல்லையா யாருக்கு ஓ டெல்லியா டெல்லி எங்க அப்பா இங்கதான் எங்கேயோ இருக்காரு அவர் இன்னும் பாக்கல விஜய் கிட்ட சொல்லுங்க ராபர்ட் என்ன வியாபாரம் சோ என்னுடைய வியாபார ரகசியங்கள் நுணுக்கங்கள் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது மட்டுமே இல்ல ராபர்ட் பாவப்பட்டவங்களை கொண்டு வந்து அவங்க கண்களை பறிச்சு பிளாக் ரோசஸ்ங்கிற பேர்ல நீ வியாபாரம் செய்யற கொடுமையும் மனிதரோட இருதயத்தை எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புற அயோக்கியத்தனத்தையும் நான் போலீஸுக்கு சொல்லாம விட மாட்டேன் தாராளமா போலீஸுக்கு சொல்லலாம் நான் தூக்கு மேடைக்கு போறதா இருந்தாலும் எனக்கும் முன்னால அட்வான்ஸா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க நிப்பான் டு யூ நோ ஹூ இஸ் தட் ஜென்டில்மேன் டியர் வெர் டாடி உன்னுடைய தகப்பன் இப்படி எல்லாம் நீ பேசினா நான் மனம் மாறிடுவே நினைச்சா நீ ஒரு முட்டாள் இஸ் இட் சட்டந்தி சட்டப்படி எங்க அப்பா குற்றவாளியா இருந்தா அவரும் தண்டனை அனுபவிச்சு தாங்கணும் ஓ பெத்த தகப்பனையே போலீஸ்ல காட்டி கொடுப்பேன்ற நீ நிச்சயமா என்ன விட மாட்டல்ல ஷூர் என் அழகான கண்கள் லவ்லி பேர் ஆஃப் பிளாக் ரோசஸ் ஸ்பெஷல் 50,000 ருபீஸ் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா உங்க அப்பா உன்னை பார்த்ததே இல்லை அவர்தான் உன்னுடைய கண்ணை ஆபரேட் பண்ணி எடுக்க போற திஸ் இஸ் த ஸ்பெஷல் நியூஸ் Hello.
பிளாக் ரோசஸ் 25 ஜோடி கருப்பு ரோஜாக்கள். மை டியர் சாக்லேட் அங்கிள், யூ ரைட் ஜார்ஜ். Come on, come on, hurry up, hurry up, hurry up. இது உங்க பொண்ணு சித்ரா. Come on, come on, come on.
பூந்தேன் மலர் சூடி பொன்னான் விழி தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம்